Dr. Ambedkar was one of the greatest leader and he was the main person behind the constitution. This was Dalit and fought a lot for Dalit rights. Today in Chennai there was statue to commemorate him, but because they attacked in Natham Kilapungudi like that by higher caste people, the statue had been grilled. ஏன் அம்பேத்கர் சிலைக்கு மட்டும் கிரில் வச்சுருக்காங்க? குறிச்சது அம்பேத்கர் சிலைக்கு ஏன் கிரில் வச்சுருக்காங்கன்னா, இந்த மக்களுக்கு அதை பாதுகாப்பாக நினைக்கிறாங்களா அவமானம் நினைக்கிறாங்கன்னு இந்த அரசு இந்த மக்களுக்கே தெரியல, அந்த சார்ந்த சமூக மக்களுக்கே தெரியாமல் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க தேவர் சிலைக்கு அந்த அந்த பாதுகாப்பு இல்லை, எம்ஜிஆர் சிலைக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, காமராஜ் சிலைக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. ஆனால் குறிச்சது அம்பேத்கர் சிலைக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு இருக்குதுன்னா, அவன் சேதப்படுத்துகிறவன் அவன் இந்த சமூகத்திலே வாழ்க்கைக்கு ஒரு லாக்கில்லாதால தான் வந்து நான் சமூக அந்த சமூகத்தை சார்ந்தனாக வந்து நான் கருதுகிறேன். அந்த சமூகத்தை சார்ந்தனா அந்த கோபம் இல்லை. இயல்பாகவே புரட்சி அம்பேத்கரை வந்து தெரிஞ்சவங்க படித்தவங்க அது அறிஞ்சவங்க தான் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த சிலையை சேதப்படுத்துறது பார்க்குறபோது மிகவும் அவமானமாக இருக்குது, மானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் சூழலில் இருக்கிறோமேன்ற ஒரு அசிங்கம் இருக்குது. அது காரணம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கவங்க யாருமே அரசு அதிகாரத்தில் இல்லை, அரசு அதிகாரத்துக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்கிற காரணம் தான். டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு கிரில் போட்டு அவமானப்படுத்துகிறாங்களா? ஆமாம், இந்திய சட்ட புத்தகத்தை எழுதின டாக்டர் அம்பேத்கருக்கே வந்து கிரில் போட்டு அவமானப்படுத்துறது நான் வந்து மிகப்பெரிய அவமானமாக கருதுறேன். ஐ ஃபெல் சேட் அண்ட் ஐ காட் ஆங்கிரி வென் ஐ சா மை கிரேட் லீடர் ஸ்டாச்சு கிரில். ஐ வாண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு கிவன் தலித் லீடர் ஸ்டாச்சுஸ். வி ஷுட் ரிமெம்பர் தேர் டீட்ஸ் அண்ட் தேர் காஸ்ட். திஸ் இஸ் மணி ரிப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா அன்ஹர்ட்.